ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு நாள் சாயங்காலம் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு பக்தர் ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தார். அதிர்ஷ்டவசமாக அன்னைக்கு பெரியவா கொஞ்சம் ஓய்வாக இருந்தார். எங்கேருந்து வர அப்படின்னு பெரியவா கேட்குறார். திருவையாவூர் ஏழுமலையான் கோவிலில் சிரவண தீபம், அங்கே போயிட்டு வரேன்னு அந்த பக்தர் சொன்னார். பெரியவா அந்த பக்தரை உத்து பார்க்குறார். அவர் அந்த பார்வையில் அப்படியே கரைஞ்சே போயிட்டார். பேச முயற்சி பண்ணுறார், அவரால் பேச முடியல. நெஞ்சு தழுத்தழுத்துது. எங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சிரவண தீபம், பூஜை, சந்தர்ப்பணை எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்போது அங்கங்கே எல்லோரும் பிரிஞ்சு போயிட்டதால் எதுவுமே நடத்த முடியல. மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது. ஆற்றுலையே வெளிச்சம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு பயமாக இருக்குதுன்னு சொன்னார் அந்த பக்தர். பெரியவா சிஷ்யனை கூப்பிட்டு என்னமோ சொன்னார். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றிண்டு வந்து பெரியவா எதிரில் வச்சார் அந்த சிஷ்யர். பெரியவா எழுந்து கையில் தண்டத்தோட அந்த விளக்கை வலம் வந்து வணங்கினார். அவர் திருமுகத்திலிருந்து அருளமுதம் பொங்கி வழிஞ்சுது. அவர்கிட்ட, சேவிச்சுக்கோ, சிரவண தீபம் போட்டாச்சு, இனிமேல் வெளிச்சந்தான் அப்படின்னார். சிரவண தீபத்துக்கு வணங்கி நிமிந்தா அங்கே சங்கரருக்கு பதில் சக்கரபாணியை தரிசிக்கிறார் அந்த அன்பர். அந்த பக்தருக்கு கிடைச்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் காலங்காலமாக செஞ்சுட்டு வர எந்த ஆச்சார அனுஷ்டானங்களையும் அசிரத்தையாக விட்டுடக்கூடாது. யதாசக்தி கட்டாயம் பண்ணணும். பொருளாதார பிரச்சனைனாலேயோ இல்லை வேறு எந்த காரணத்தினாலேயோ நாம் பாரம்பரிய பூஜா வழிமுறைகளை மாற்றவோ நிறுத்தவோ கூடாது. நம்ம குழந்தைகள் நம்மளை பார்த்து தான் பக்தி, பூஜை, புனஸ்காரம் எல்லாத்தையும் கற்றுக்கணும். நாம்ளே நிறுத்திட்டா அவளுக்கு யார் சொல்லி கொடுப்பா? இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம். அதனால் நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.